ஸோ ட்ராயிங்கெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு ஒரு A4 ஒரு A3 பேப்பரோ இல்லை A2 என்ன பெரிய பேப்பராக இருந்தாலும் சரி அதை எப்படி ஃபோல்டு பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பேப்பர் ஃபோல்ட் பண்ணுறதோடய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா ஒரு A4 சைஸுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படின்னா தான் நம்ம ஃபோல்டரில் போட்டு ஈஸியாக வைக்க முடியும், இல்லை ஃபைல் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு A4 மாதிரி பேப்பர் ஏதாச்சும் ஒன்று சாம்பிள் எடுத்துங்க, இல்லை உங்கள் இந்த மாதிரி புக்கு எடுத்துங்க. புக்கு எல்லாமே A4 சைஸுக்கு ட்ரிம் பண்ணப்பட்ட புக்கு தான், சரிங்களா? இப்போ ஒரு A3 பேப்பர் எடுத்துட்டேன், அதை லேஅவுட் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பார்டரும் மறையக்கூடாது, இந்த டைட்டில் போடுறோம் இல்லையா அந்த டைட்டில் பிளாக்கும் மறையக்கூடாது. ஸோ அதனால் இந்த பேப்பர் எந்த ஃபேஸிங்கில் எடுத்து அப்படியே வச்சு இதில் மடிக்க போகிறேன். மடிக்கிறப்போ நீ A4 அகலமும் எனக்கு கரெக்டாக வரணும். ஸோ அகலத்துக்கு நான் அந்த புக்கு சாம்பிளாக எடுத்துக்கிறேன், கரெக்டாக பாருங்கள். கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த பார்டர் லைன் வரைக்கும் இந்த பேப்பர் வரணும், கரெக்டாக இவ்வளோ பெருசுக்கு அது வரணும். ஓகேங்களா? இப்போ எல்லாம் சரியாயிடுச்சா? இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே மடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இது A4 பேப்பரை நம்ம A3 கன்வெர்ட் பண்ணியாச்சு. இங்கே ஃபுல்லாக நீங்கள் டைட்டில் பாக்ஸ் வரைஞ்சிருவீங்க. பேப்பர் எடுக்கிறத நம்ம இப்படி சிம்பிளாக இப்படி எடுத்து விரித்து பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சிம்பிளாக இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு A4 பேப்பரினுடைய அகலம் எவ்வளோ இருக்கும்? கரெக்டாக 21 சென்டிமீட்டர் இருக்கும், 210 mm இருக்கும் ஒரு A4 பேப்பருடைய அகலம். அப்போ என்ன பண்ணுங்க, இது மடித்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 210 mm இருக்கும். அப்போது 21 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதில் 20 mm மார்ஜின் கட் பண்ணிவிட்டு இங்கே A3 பேப்பர் எடுத்துங்க. 21 ரெண்டு சென்டிமீட்டர் போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? மீதி 19 சென்டிமீட்டர். அப்போ 19 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சுருங்க, ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி மேலேயும் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ பேப்பர் வந்து எப்படி பிரியுது, இது வந்து 19 mm, இது தனியாக ஒரு பிரியுது, அண்ட் இது தனியாக பிரியுது, கடைசியில் பார்டர் தனியாக பிரியுது. இப்போ இப்படி மடிக்கிறது தான் ப்ரொஃபஷனலாக நம்ம ஒரு A3 பேப்பரை ஃபோல்டு பண்ணுற மெத்தடு. அந்த மெத்தடே இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது போக மற்ற A2 பேப்பர் A0 பேப்பர் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது நம்ம அடுத்து பேப்பர் யூஸ் பண்ணுறப்போ பார்ப்போம்.